வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு மாநில கருவூலங்கள் மற்றும் கணக்கு அலுவலர் நிலை 3 பதவிக்கான காலி இடங்களை நேரடி நியமனம் செய்வதற்கான கணினி வழி தேர்விற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இணைய சேவையில் புதிய புரட்சி என வர்ணிக்கப்படும் 5G அலைக்கற்றை ஏலம் விடும் பணி நாளை நடைபெறுகிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைத்துள்ளார். தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு துணைத் தேர்விற்கான ஹால் டிக்கெட்களை நாளை முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. நாட்டில் 15வது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரௌபதி முர்மு அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். எண்ணெய் பாக்கெட்டுகளில் வெப்பநிலையை குறிப்பிடாமல் பேக் செய்யுமாறு அனைத்து சமையல் எண்ணெய் உற்பத்தியாளர்களையும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியாவின் 15வது குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். கடலுக்குள் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் நினைவாக பேனா போன்ற கட்டமைப்பை உருவாக்குவது தொடர்பாக அரசு இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் உள்ள கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி மையத்தில் சேர விரும்புவோர் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆசிரியர்களின் வருகை செயலி மூலம் பதிவு செய்யப்படும் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது. இலங்கை அதிபர் அலுவலகத்தில் இருந்து போராட்டக்காரர்கள் வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்து அலுவலகம் இன்று முதல் மீண்டும் திறக்கப்படுகிறது. தமிழகத்தில் மின்கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் நீரிழிவு நோய், புற்றுநோய் மற்றும் இருதய நோய்கள் போன்ற சில முக்கியமான மருந்துகளின் விலையை ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இசைஞானி இளையராஜா அவர்கள் மாநிலங்களவை MP இன்று பதவியேற்க உள்ளார். தமிழகத்தில் வருகின்ற 28ஆம் தேதி செஸ் ஒலிம்பியாட் போட்டியை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக தமிழகம் வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன. வருமான வரி தினத்தை முன்னிட்டு சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டிலேயே அதிக வருமான வரி செலுத்தியதற்காக நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வருமான வரித்துறை விருது வழங்கியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அரசு அலுவலர்களுக்கான முன்னெச்சரிக்கை கொரோனா தடுப்பூசி முகாம் இன்று நடைபெற உள்ளது. சென்னையில் சர்வதேச செஸ் போட்டி நடைபெற உள்ள நிலையில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கு ஜூலை 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 192 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 37,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 61 ரூபாய் 10 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.